ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். நம்ம கோழிக்குஞ்சுகளுக்கு வந்துட்டு அவங்க கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அந்த வீக்கம் வீக்கம் போல காயம் போல வந்திருக்கு. அது வந்து கோழியம்மை என்று சொல்லி சொல்லுவாங்க, சிக்கன் பாக்ஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த சிக்கன் பாக்ஸோ போலதான் அந்த கண்ணடி மற்றும் அந்த கழுத்து பகுதி எல்லாம் கொக்கலம் பொக்கலம் போல அப்படி அப்படி வீங்கி வீங்க நம்ம அப்படி வந்துருக்குது. அதுக்குரிய மருந்து தான் இது, இந்த போவிடோன் அயடின் சொல்யூஷன் சொல்லி இது நான் வந்து பூசி பார்ப்போம். இந்த கண்ணாடியெல்லாம் சரியா மோசமா போயிட்டு கண் சரிய கண் வந்து கண் வந்து வெளியே வந்தது. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழி குஞ்சில இந்த பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன இந்த காயம் போல் வந்துருக்கு, காயம் பொக்கலம் மாதிரியே வந்துருக்கு, பொக்கலம் பொக்கலங்கள் போல். மற்ற இந்த கண்ணடியில் பாருங்கள், கண்ணிலையும் இந்த கண்ணிலையும் சரியாக இந்த காயம் போல் வந்து வீக்கம் போல் இருக்குது. இந்த குஞ்சில் வீக்கம் போல் இருக்குது. அதுக்குத்தான் இதுக்குரிய மருந்து தான் நாம் வந்து பூச போகிறோம். இது நீங்கள் அந்த மருந்தை சின்ன மூடியில் எடுத்து சின்ன வந்து சாஃப்டான இயர்பட் இருக்கு மண்டாலும், அந்த காதத்துடைய அந்த குச்சி இருக்கு மண்டாலும், இல்லாட்டியே எதுவும் மென்மையான துணியாலண்டானே நீங்கள் ஒத்தி ஒத்தி அந்த காயத்தில் வந்து தளவணும். தளவாக நீங்கள் நஜரி இந்த கோழி சரியாக ஏழாமல் போயிருக்கு. இந்த பேருங்க, இந்த கண்ணடியெல்லாம் வீக்கம், காயம், இந்த கழுத்து பகுதியெல்லாம் சரியான காயமாக இருக்கு. இதை நாம் கவனிக்காமல் விட்டோம்டா இந்த கோழி குஞ்சு இறந்து போயிடும். எல்லா பகுதியிலையும் எங்கெங்கே காயம் இருக்கோ எல்லா பகுதிகளையும் பூசணும். பூசினாத்தான் அந்த காயம் ஆறும். அப்போ இந்த கோழி குஞ்சு வந்து தப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், இல்லாட்டி செத்து போயிடும். ரைட், இதை நாம கொண்டு உள்ள விடுவோம். அந்த குஞ்சுகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பாக்ஸ் அந்த பொக்கலம் போல் வந்தானே, அதுகளுக்கு நம்ம அந்த மருந்தை நம்ம கரைச்சி வச்சு அந்த மருந்து நாம் பூசி வச்சுட்டோம். அதுக்குரிய மருந்து வந்து பூசினா மட்டும் வந்து போதாது, அதுகளுக்கு நாம் இந்த கனாடெக்சில் இந்த மருந்தையும் நாம் வந்து கரைச்சி வைக்க வேணும். வச்சாதான் அதுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூடும். நாம் இதை வந்துட்டு 1 மில்லிலிட்டருக்கு வந்து 2 லிட்டர் வந்து தண்ணியோடு வந்து கலந்து 3 நாட்களுக்கு வந்து வைக்க வேணும். இதையும் வச்சா தான் அந்த சிக்கன் பாக்ஸ் அந்த கோழியில் வந்த அந்த அம்மை நோய் வந்து குணமாக போகும்.